அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அரசினுடைய வெப்சைட்டில் பட்டா சிட்டா, அதாவது உங்களுடைய சொத்துக்கான பட்டாவை எப்படி பார்க்கலாம், அதை குறித்த வீடியோ தான். மற்றும் அதில் எஃப்எம்பி எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ரெண்டு விஷயங்களை பார்க்க போகிறோம். சர்வே நம்பரை வச்சு எப்படி பட்டா சிட்டா பார்க்கலாம், பட்டா நம்பர் வச்சு எப்படி பார்க்கலாம், எஃப்எம்பி எப்படி டவுன்லோட் பண்ணலாம், மூணு விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். குடும்ப அட்டை தொடர்பாக 6 வீடியோக்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் சம்மந்தமாக 69 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 9 வீடியோக்கள், COVID-19 குறித்து 28 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 24 வீடியோக்கள், கிராம சபை சம்மந்தமாக 66 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க இன்றைக்குள்ள வீடியோட்டுக்குள்ளே போவோம். eservices.tn.government.in இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹோம் பேஜில் போன உடனே லோட் ஆகும். பட்டா சிட்டா வியூ, பட்டா சிட்டா, டிஎஸ் எஃப்எம்பி சிட்டா, டிஎஸ்எல் எக்ஸ்ட்ரெட், மூணு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ பட்டா பார்க்குறதுக்கு உள்ளே போக போகிறோம். இதற்கு இன்றைக்கி இந்த பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமாக தூண்டுதலே இந்த அரசினுடைய வெப்சைட். நான் அரசை குறை சொல்ல விரும்பலை, ஆனால் முதல் லெவலில் ஒரு அலுவலக தவறு செய்து அதை பப்ளிஷ் அதை அப்ரூவ் பண்ணியிருந்தால் கூட, இரண்டாம் நிலையில் அப்ரூவ் பண்ணால் தான் வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகும். ஏன்னா எத்தனையோ பட்டா சிட்டைகளுக்கு நானும் அலைந்திருக்கிறேன். கிராம நிர்வாக அலுவலர் வந்து அப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா பிரேகாஸ் சர்வேயர், அதாவது நிலப்பிரிவு சம்மந்தப்பட்டவங்க அப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தாசில்தார் போகும், இல்லை மண்டல துணை வட்டாட்சியர் போகும். ரெண்டு லெவல் அப்ரூவ் பண்ணால் தான் ஆன்லைனில் பட்டா வந்து நமக்கு ஷோ ஆகும். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கூட இது ஒரு ட்ரெண்டிங்காக வந்துச்சு, சோசியல் மீடியாலும் பெரிய லெவலில் போயிட்டுருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சர்வே நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத போவோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரூரல் கிராம சம்மந்தப்பட்ட இடங்கள், தாலுகா வந்து ஆம்பூர், கிராமம் வந்து பெரிய பரிகம், பட்டா நம்பர் தெரிஞ்சா பட்டா நம்பர் போட்டுருங்க, இல்லை உங்களுக்கு பட்டா நம்பர் தெரியாதுன்னா சர்வே நம்பர் போடுங்க. எனக்கு வந்து இதில் பட்டா நம்பர் தெரியும், அதனால் பட்டா நம்பர் டைப் பண்ணுறேன். கீழே இருக்க கோடை கரெக்டாக டைப் பண்ணுங்க. கேபிட்டல் லெட்டர் எல்லாமே. பட்டா நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். லோட் ஆகுது. இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பெருசாக போட்டு இன்றைக்கி வந்த ஒரு நியூஸ் கூட, சோசியல் மீடியாலையும் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒருவருடைய பெயர் தகப்பனார் இல்லைன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் தவறுதலாக கொடுத்துருக்காங்க. அது அந்த லேண்டுக்கு ஓனர் பெயரும் தவறுதலாக கொடுத்துருக்காங்க. இது இந்த அளவுக்கு எப்படி அதாவது ஸ்பெல் மிஸ்டேக் ஆகலாம், ஆனால் இவ்வளோ தவறுதலாக நடக்கிறதுக்கு எப்படி நடந்துச்சுன்னு என்ன எனக்கு தெரியலை. இதை உடனடியாக அரசும் இதை சரி செய்து சம்மந்தப்பட்ட அந்த அலுவலர்களுக்கு இன்னும் சிறந்த ஆலோசனைகள், அதாவது டைப்பிங் எரரோ என்ன எப்படி நடந்துச்சுங்கிறத அவங்க வந்து விரைவாக சரி செய்ய நான் விருப்பப்படுறேன். ஓகே, இப்போ வந்து எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணலாம் எப்படிங்கிறத பார்ப்போம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தாலுக்கா வந்து நான் திசைவனை சூஸ் பண்ணிக்கிடுதேன். என்னுடைய கிராமம் இட்டமொழி. எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுறது தான் சர்வே நம்பர் தான், 502 கொடுத்துக்கிட்டேன். சப்டிவிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு படம் வந்து ஒரு தெளிவான கிளாரிட்டியாக கிடைக்காது. உங்களுக்கு சுற்றி இருக்க லேண்டெல்லாம் தெரியணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா வெறும் சர்வே நம்பர் மட்டும் டைப் பண்ணிட்டு எஃப்எம்பி சூஸ் பண்ணிவிட்டு 6ZHBB அந்த கேரக்டரை சப்மிட் கொடுக்குறேன். கேரக்டர் கரெக்டாக டைப் பண்ணணும் மீண்டும் ஒரு முறை. திசைவலை தாலுகாவில் இட்டமொழியில் சர்வே நம்பர் வந்து 617 கொடுத்துக்கிடுது.
எஃப்எம்ங்கிறதுனால சப்டிவிஷன் நம்பர் தேவையில்லை. PX5CF8. படம் வந்து லோட் ஆகுது. A4 சைஸில் இதில் நம்ம பேப்பர் ஃபிட்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய அனைத்து சப்டிவிஷன் நம்பரும் சேர்ந்து வந்துடும். இந்த படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, எப்போ இது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிங்க இந்த டைம், கியூஆர் கோடு மேலே அதனுடைய மொத்த பரப்பளவு, என்ன அளவில் ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க, எந்த மாவட்டம், தாலுகா, சர்வே நம்பர், கிராமம், இவ்வளோ அனைத்து தகவல்களும் உள்ளடக்கிய தகவல்களாக வரைபடம் உங்களுக்கு கிடைக்கும். சர்வே நம்பர் வச்சு எப்படி பட்டா டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். பட்டா நம்பர் வச்சு பட்டா எடுத்தோம், சர்வே நம்பர் வச்சு இப்போ பார்க்க போகிறோம். சர்வே நம்பர் கொடுத்துருதேன். சர்வே நம்பரில் சப்டிவிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். பட்டா சிட்டா சூஸ் பண்ணிக்கிடுதேன். அந்த கேப்சா கோட் டைப் பண்ணியாச்சு. இந்த லேண்டில் உள்ள நம்பர் வந்து இத்தனை நபர்களுக்கு உரியதாக இருக்காதா, கூட்டு பட்டாவாக இருக்குது, இவங்களுக்கு தேவைன்னா அவங்க சப்டிவிஷனுக்கு அவங்க அனுபவம் பண்ணுறதுக்கு ஆவணங்களை இருக்குமாயின் இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணி தனிப்பட்டா வாங்கிக்கலாம். ஒரே ஒருத்தர் பேர் இருந்தால் அது அவங்களுக்கு தனிப்பட்டா, இது வந்து கூட்டு பட்டாவாக இருக்குது. இந்த லேண்டில் இத்தனை பேருக்கு உரிமை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. கடைசியாக எப்போ இந்த பட்டா அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்கிற டேட் இதில் இருக்குது, ரைட் சைடு கார்னரில் பரப்பு இதில் இருக்குது. அது நஞ்சை நிலமா புஞ்சை நிலமாங்கிறது இருக்குது. இது புஞ்சை நிலம், அதாவது பம்பு செட்லேருந்து பாயக்கூடிய பாயுது. ஓகே, இந்த தகவலை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த டைம் கீழே இருக்கும் கண்டிப்பாக, எந்த டயத்தில் அச்சரிக்கப்பட்டது, பார் கோடு இருக்கும். இந்த குறிப்பு எண்ணையும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் குறிப்பு எண்ணில் என்டர் பண்ணிங்கன்னா இந்த அதே PDF-ல் உங்களுக்கு திரும்ப வந்துடும். இது போக ஹோம் பேஜில் நான் சொன்னேன், இன்னொரு தகவல் பார்க்கலான்ட்டு. ஏ ரிஜிஸ்டர் காப்பி எப்படி பார்க்கலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு திசைமலை தாலுகா இட்டமொழி சர்வே நம்பர் 747. ஒன்றா நம்பர் சூஸ் பண்ணிட்டு கோடு வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. சப்மிட் கொடுத்துட்டேன், லோட் ஆகுது. ஓகே வந்துட்டு. ஆப்பதிவீடு விவரங்கள், புலை எண், உட்புரிவு எண், பழைய உட்புரிவு எண், பகுதி, ரைத்துவாரி, நஞ்சை, மண்ணினுடைய பயனும் ரகமும், மண் தரம், தீர்வை எவ்வளோ ரூபா, பரப்பு, மொத்த தீர்வை, பட்டா எண். உங்களுக்கு பட்டா நம்பர் தெரியல, அது யார் தெரிலனா அந்த சர்வே நம்பரில் போய் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆப் பதிவேடு ஏரிஸ்டர் இப்படி தான் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி.